ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ சென்னை மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ் அப்டேட் இருக்கு, லைவில் வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கி நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட்டில்னு சொல்லி பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 4623 ரூபாய் இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 4232 ரூபாய் இருக்குது. இது நேற்று விலையில வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு வந்து 8 ரூபாய் குறைந்த ஸ்டேஜில் வந்து சேலிட்டிருக்கு. ஸோ இதை நம்ம நேற்றுக்கு என்ன அப்டேட் பண்ணமோ அந்த மாதிரியே தான் வந்து ப்ரைஸும் வந்து ட்ராப்பில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஒரு கிராமுக்கு வந்து 71 ரூபாய் 50 காசுகள் இருக்குது. நேற்று விலையிலேருந்து ஒரு கிராமுக்கு 50 காசுகள் குறைந்த சுச்சுவேஷன் வந்து சேலாயிட்டிருக்கு. ஸோ ஒரு கிலோ கிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 500 ரூபாய் குறைந்த சுச்சுவேஷன் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து சேலாயிட்டிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த மணிக்கு லைவ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா $1740 ஒரு ரவுண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு. ஸோ வந்து ஈவினிங் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா யூஎஸ் டாலரில் வந்து $26.18 ஒரு ரவுண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு 20 காசுகள் ஒரு கிராமுக்கு வந்து குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து நேற்றுக்கு ரொம்ப ட்ராப் ஆச்சு. ஸோ தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி ட்ராப் ஆகாமல் மறுபடியும் வந்து ஒரு ஸ்லைட்டாக வந்து புல் பேக் நடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அப்படியே வந்து டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 91.76 பாயிண்ட்ஸில் இருக்குது. 0.11% மட்டும் இன்றைக்கி வந்து ஸ்லைட் டவுன் ஆன ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கிற டைமில் வந்து கொஞ்சம் வந்து இந்த ட்ராப் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவுமே இல்லை. ஸோ ஸ்லைட்டாக இப்போ வந்து யூரோப்பியன் சைட்லேருந்து வந்து எக்கனாமிக் டேட்டா பாசிட்டிவாக இருந்ததுனால இன்றைக்கி யூரோ மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் வந்து டிஎக்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து ட்ராப் ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. இதை தவிர இன்றைக்கி வேறு ஏதாவது எக்கனாமிக் டேட்டா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் சைடில் வந்து மேஜராக எந்த எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து ட்ரேடர்ஸோட ஆக்ஷன் பொறுத்து தான் வந்து இன்றைக்கி வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி ஃபர்தராக கோல்டு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்ற டீட்டெயிலாக நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம்.